வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தென்னிலங்கை அரசியல் பொருளியலில் ஏற்பட்ட பெருவெடிப்பு இலங்கை அரசியலில் அனுரகுமார என்றதொரு அரசியல் சுனாமியை தோற்றுவித்திருக்கிறது. அது ஒரு மக்கள் ஒரே நாடு, அனைவரும் சகோதரர்கள் என்ற கோஷத்தோடு தென்னிலங்கையிலிருந்து வடகிழக்கு நோக்கி பேரலியாக திரண்டு முன்னோக்கி நகர்ந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ் மக்கள் தம்மை தேசமாக திரட்டி மக்கள் திரளாக நின்று தமிழர் தேசமோ கட்சிகளாக, குழுக்களாக, மதங்களாக, தேசங்களாக, சாதியாக பிளவுபட்டு அரசியல் தலைமைகளுக்கு சீரழிந்து போய் கிடக்கின்றது. ஆயினும் இந்த சீரழிவிலிருந்து தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கு தமிழ் மக்களை ஒரு குடையின் கீழ் நிறுத்தி தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற பேரலையை தடுத்து நிறுத்தக்கூடிய இறுதி வாய்ப்பு இன்னும் இருக்கின்றது. சுதந்திரம் அடைந்து கடந்த 76 ஆண்டுகளின் தென் இலங்கை அரசியல் செல்நொறி தற்போது அதாவது மாற்றம் அடைய தொடங்கியிருக்கிறது. அந்த மாற்றத்தை தமிழர் தேசமும் அடைய வேண்டிய நிர்பந்தம் தற்போது தோற்றிவிட்டது. சிங்கள தேசத்தில் திங்கள தேசத்தின் பாரம்பரிய கட்சிகளான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டும் மாற்றத்துக்கு ஏற்ப தம்மை மாற்றி அமைக்காததன் விளைவு அவை அழிந்து அவற்றிலிருந்து புதிய கட்சிகள் தோன்றிவிட்டன. ஆனால் தமிழரசியல் பரப்பில் பழைய கட்சிகள் சிதைவடைந்து சீரழிந்து புதிய கூட்டுக்களும் புதிய கட்சிகளும் உருவாகி அவர்களும் சீரழிந்து சின்னாபின்னமாக்கப்பட்டு போயிருக்கின்றனர். தமிழர் அரசியல் ஜாப்பில் அரசியலை முன்னெடுக்க வல்லமை வாய்ந்த தலைமைத்துவம் இல்லாமல் இருப்பதனை காண முடிகிறது. அல்லது வல்லமை வாய்ந்த தலைமைகள் அரசியலின் முன்னிலைக்கு வர மறுக்கின்றார்கள் அல்லது தவிக்கின்றார்கள். கடந்த கால அரசியல் சீரழிவுகளிலிருந்து விரக்தியுற்று இளைய சமூகம் அரசியலில் புறந்தள்ளி வெளியேறுகிறது. அவ்வாறான தலைமைத்துவ ஆளுமை மிக்க பெருமளவு இளைஞர் படை 30 ஆண்டுகால ஈழ விடுதலை போரில் ஈடுபட்டு இனத்துக்காக மரணித்தும் விட்டனர். மறுபுறம் பெருமளவில் புலம்பெயர்ந்தும் விட்டனர். ஆகவே தமிழ் மக்களிடம் இருந்த பலமான ஆளுமை மிக்க மனித வளம் சிதறி போய் சீரழிக்கப்பட்டு ஒதுங்கி இருக்கிறது அல்லது சிதறி கிடக்கிறது. இந்த நிலையிலிருந்து தமிழ் மக்களை மீட்டெடுப்பது என்பது மிகவும் சிக்கல் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆயினும் சீரழிவுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த தமிழ் தேசிய இனத்தை மீள் கட்டுவதற்கும் மீள் ஒருங்கிணைப்பு செய்வதற்கும் தேசமாக திரண்டு நிற்பதற்கும் தமிழ் அரசியல் அதாவது அறிவியல் சமூகம் தனது கடமையை ஆற்ற தவறவில்லை. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை தேசமாக திரட்டுவதற்கும் தமிழ் மக்களை ஒன்று திரட்ட சக்தியாக காட்டுவதற்கும் எடுத்த முயற்சி சங்க சின்னத்தின் கீழ் ஒருவரை குறியீடாக நிறுத்தி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்து அதே நேரம் அந்த தேர்தலையே தமிழ் மக்களை ஒருங்கிணைப்பதற்கான தமிழ் மக்களின் தேசிய அபிலாசைகளை நிறைநிறுத்துவதற்கான தமிழ் மக்கள் தேசமாக ஒன்று திரண்டு நிற்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி கணிசமான வெற்றியை பெற்றது உண்மைதான். கடந்த தேர்தலில் தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் பெற்ற வாக்குகளில் 60% வாக்குகளை இந்த பொது வேட்பாளர் பெற்றது என்பது தமிழ் மக்கள் மீண்டும் தங்களை சுதாகரித்துக் கொண்டு எழுந்திருக்க முடியும், தமிழ் மக்களை ஒன்று திரட்ட முடியும் என்பதுக்கான ஒரு முன்னுதாரணமும் கூட. ஆகவே இந்த நடைமுறை சாத்தியமான சாத்தியப்படுத்திய பயிற்சி களத்தை முன்னுதாரணமாக கொண்டு எதிர்வரும் பொது தேர்தலிலும் தமிழ் மக்களை ஒரு திரட்சி பெற செய்வது, தமிழ் வாக்குகளை ஒன்று குவிப்பது அதிகப்படியான ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இப்போதும் உண்டு. அது எவ்வாறெனில் இன்று இருக்கின்ற அரசியல் ஜாப்பின் தேர்தல் முறையின் விகிதாசார பிரதிநிதித்துவத்தில் உள்ள பட்டியலின் முறையை தமிழ் மக்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது பொது தேர்தலுக்கு பல கட்சிகளும் பல சுயேட்சை குழுக்களும் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து போட்டியிடுகின்றன. அவர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தும் விட்டனர். ஆயினும் இப்போது கூட இன்னும் அவர்களை ஒன்று சேர்க்க வாய்ப்புள்ளது. இன்று இருக்கின்ற தேர்தல் சட்டத்துக்கும் நடைமுறைக்கும் ஊடாக ஐக்கியப்படுத்துவதற்கான வாய்ப்பும் தேர்தலை ஒன்றாக நின்று வெல்லும் சாத்தியமும் இப்போதும் உண்டு. எவ்வாறெனில் தேர்தல் போட்டி களத்துக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் தமது போட்டியிலிருந்து வாபஸ் பெற வைத்து அதே தேர்தலில் இவர்களுக்கிடையிலான ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி ஏதோ ஒரு சின்னத்தை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி மக்களை கோர முடியும். வாக்களிப்பு முறையில் ஒருவர் வாக்களிக்கின்ற போது தாம் விரும்பிய கட்சிக்காகவோ அல்லது சுயேட்சை குழுவினதோ சின்னத்துக்கோ புள்ளடியிட்டு பின்னர் தாங்கள் விரும்பிய வேட்பாளரை விருப்பின் அடிப்படையில் தெரிவு செய்ய முடியும். இந்த நிலையில் இந்த விருப்பு வாக்கை அளிக்காமல் சின்னத்துக்கு மாத்திரம் வாக்களிப்பதன் மூலம் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த சின்னத்துக்கான வாக்கின் தொகையின் அளவினை ஒரே முறையில் திரட்டி குவிக்க முடியும். இவ்வாறு குறிப்பிட்ட சின்னத்துக்கு தமிழ் மக்கள் அனைவரையும் வாக்களிக்கும்படி அனைத்து தமிழ் வேட்பாளர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும். அவ்வாறு ஈடுபட்டு வாக்குகளை ஒன்று குவித்தால் இன்றைய நிலையில் 18 ஆசனங்களுக்கு குறைவான வாக்குகளை ஒன்று திரட்ட முடியும். இவ்வாறு வாக்குகளை ஒன்று திரட்டியதன் பின் நாடாளுமன்ற பிரதிநிதிகளை பட்டியல் முறையின் கீழ் அனுப்ப முடியும். இந்த பட்டியலின் முதல் ஒரு வருடத்துக்கு நாடாளுமன்றம் செல்பவர்கள் ஒரு வருட முடிவில் தாங்கள்
ராஜினாமா செய்வதன் மூலம் பின்னே உள்ள அந்த பட்டியலில் இடம்பெறுபவர்களையும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப முடியும். இவ்வாறு தொடர்ந்து 5 முறைகள் 5 அணியினராக நாடாளுமன்றம் செல்வர். அப்படியானால் இந்த முறையில் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து உதாரணமாக 18 ஆசனங்கள் கிடைக்கும் என்றால், ஒவ்வொரு வருடத்துக்கும் 18 உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் செல்லுகின்ற போது 5 வருடங்களுக்கு 90 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்குள் சென்று வருவர். இது தமிழ் மக்கள் மத்தியில் புதியதொரு அரசியல் உத்தியை தோற்றுவிக்கும். இங்கே இந்த நடைமுறையை கைவாழ்வதில் பாதக விளைவு என்னவென்றால், ஜாருக்கு ஓய்வூதியம் பெறுவது என்பதுதான். மக்கள் நலன் சார்ந்தும், தமிழ் மக்களின் வாழ்வுரிமை சார்ந்தும், தமிழ் மக்களின் எதிர்காலம் சார்ந்தும் சிந்திப்பவர்களை தான் இனத்துக்கான அரசியல்வாதிகளாக இருக்க முடியும். அவ்வாறு இவர்கள் இருப்பார்களேயானால் இந்த ஓய்வூதியம் அவர்களுக்கு தேவையற்றதாகிவிடும். அதனை அவர்கள் தியாகம் செய்ய தயாராகவும் இருக்க வேண்டும். தமிழ் மக்களுக்காக அரசியல் செய்ய வருகிறோம் என்று சொல்பவர்கள் தமிழ் மக்களாக சில தியாகங்களை செய்ய வேண்டும் தானே. அவ்வாறு எதையும் தியாகம் செய்ய முடியாதவர்களை தமிழ் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளாக ஏன் ஏற்க வேண்டும்? ஆகவே இப்போது இருக்கின்ற விகிதாசார பிரதிநிதித்துவ அடிப்படையில் தமிழ் மக்கள் தம்மை ஒரு தேசமாக திரட்டுவதற்கும், தமது தேசிய அபிலாசிகளை வென்றெடுப்பதற்கும் இத்தகைய ஒரு சுழற்சி முறையிலான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கையாள்வதன் மூலம் தமிழ் இனத்துக்கான அரசியலை புதிய பாதையில் வழிநடத்த முடியும். இந்த வழிமுறையை கையாள்வதன் மூலம் அடையக்கூடிய பல்வேறுபட்ட நன்மைகளாவன: தமிழர் மத்தியில் புதிய அரசியலை அரசியல் தலைமைகளை உருவாக்க முடியும், புதிய அரசியல் தலைமைகளுக்கான பயிற்சி பாசறையாக நாடாளுமன்றத்தை பயன்படுத்த முடியும், பலருக்கு நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பை வழங்க முடியும், தமிழ் மக்களிடம் அரசியல் விழிப்புணர்வையும் அரசியல் செயற்பாட்டையும் வேகமாகவும் விவேகமாகவும் விஸ்தரிக்க முடியும், அனைத்து தரப்பினையும் அரசியலில் பங்களியாக்க முடியும், பணம் பண்ணும் அரசியல் பண்பாட்டில் இருந்து அதாவது தமிழ் அரசியலை வந்து விடுவிக்க முடியும், சோரம் போகும் அரசியல் தலைமைகளை தடுத்து நிறுத்த முடியும், அதற்கான வாய்ப்பை இல்லாது ஒழிக்க முடியும், தமிழ் மக்களுடனுள்ள வேறுபட்ட பிரிவினைகளையும் உடைவினையும் வேறுபாடுகளையும் களைத்தெடுக்க முடியும், இலங்கை நாடாளுமன்றத்துக்குள் தமிழ் மக்களின் பல்வேறுபட்டவர்களின் பிரசன்னத்தினால் சிங்கள தலைமைகளை நெருக்கடிக்குள் தள்ளி வைக்க முடியும், சிங்கள தேசத்தின் நாடாளுமன்றத்தை சர்வதேச அரங்கில் அம்பலப்படுத்த முடியும், அதே நேரத்தில் கேலிக்குள்ளாக்க முடியும், கேள்விக்கும் உள்ளாக்க முடியும். உண்மையில் இவ்வாறான ஒரு விடயங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிந்தனை மாற்றம் செய்ய வேண்டும். அது இந்த கருத்தியலை வலுப்படுத்த முயன்றால் அனைத்தும் சாத்தியமே. மேற்படி ஒரு குடையின் கீழ் வாக்கை குவிக்கும் இந்த நடைமுறையை கையாள்வதற்குரிய நிபந்தனை என்னவெனில், தமிழக அரசியல்வாதிகள் செயற்படுபவர்களுக்கு தமிழ் தேசியம் என்ற ஒற்றை தளத்தில் விருப்பு வெறுப்புகள் மற்றும் சுயநலனை கடந்து ஒரு இனத்தின் நலனே முதன்மையானது என்ற மனம் இருக்க வேண்டும். அந்த நன்மனமும் அறிவும் தியாக சிந்தனையும் தமிழ் தேசிய உணர்வும் கொண்டவர்கள் இருந்தால் மாத்திரமே இத்தகைய ஒரு அரசியல் செயல்பாட்டை நடைமுறைப்படுத்த முடியும். அத்தகைய நன்மனம் படைத்த தமிழ் அரசியல் தலைமைகளையே தமிழ் தேசிய அரசியல் வரலாறு தேடி நிற்கின்றது. அவர்களின் வருகைக்காக தமிழினம் காத்து கிடக்கின்றது என்பதே நிதர்சனம். மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.